श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तरितराणि तृणाय मेधे अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमते रामानुजाय नमः अस्मद्गुरुपरम्परायै नमो नमः तत्त्वमुक्ता कलापे द्वादशः श्लोकः प्रथमः जडद्रव्यसरः तत्र सर्वङ्कषाव्याख्यायाः अनुवर्तनभागः तत्राहङ्कारजन्यं भजति परिणतैः शब्दमात्रं नभस्त्वं तद्वत् तन्मात्रपूर्वास्तदुपरि मरुदग्न्यं बुभूम्यः क्रमात् स्युः सूक्ष्मस्थूलस्वभावस्वगुणसमुदयप्रक्रियातारतम्यात् तन्मात्राभूतभेदः कलदधिनयात् कल्पितस्तत्त्वविद्भिः कलदधिनयात् कल्पितस्तत्त्वविद्भिः சிஷ்டம் அத்ரவிய சரே அப்படின்னு சொல்லி முடிச்சார் நேத்து நன் அனுபதமேவா பிரகிருத்தேரேவ பரிணாம விசேஷாக பிரகிருதி திரவியம் ஆகையால பிரகிருதி பரிணாமபூதமான மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் शब्द तन्मात्र तत्वम स्पर्श तन्मात्र तत्वम எல்லாமே द्रव्यं தான் அப்படினு புரியிறதுங்கறத ஸ்பஷ்டப்படுத்தினார் அதற்கு பிறகு நன் அனுபதமேவ தத்த சப்த வாச்சஸ்ய பரமாத்மனஹ ஏவ சர்வத்ர உபாதானத்வ சமர்த்தனா தரிதம் லக்ஷணம் பரமாத்மன் யதிவ்யாப்தம் अतिव्याप्तं स्यात् किला इति चेत् अयं महान् विषयः वेदान्ताध्ययनेन हि व्युत्पत्तिः पूर्यते इति न्यायेन तथा वक्तव्यम् न तु लोकदृष्ट्या अथवा त्रिगुणत्वे सति इति विशेष्यताम् எல்லாமே பிரகிருதி தான் அப்படின்னு ஆச்சுன்னா அப்போ எல்லாமே பரமாத்மன் தான் அப்படின்ற ஒரு ஸ்வரூபம் கூட உண்டு அப்போ மகத்தத்துவமும் பிரகிருதி அகங்கார தத்துவமும் பிரகிருதி தான் ஏன்னா பிரகிருத்தினுடைய பரிணாமம் தான் அதுபோலவே பரமாத்மாவினுடைய பரிணாமமா இருக்கிறதுனால எல்லாமே பரமாத்மன் தான் அப்படின்னு கூட சொல்லுமே பரமாத்மனுடைய பரிணாமம் தான் அப்ப பரமாத்மன் தான் எல்லா இடத்துலையும் உபாதான காரணம் அப்போ பிரகிருதி பரிணாமமா இது பரமாத்ம பரிணாமமா பரமாத்ம பரிணாமம் அப்படிங்கிறது என்ன உண்டோ அது வந்து பிரகிருதி பரிணாமம்ங்கிறது பரமாத்மா பரிணாமத்திலையும் அதிவியாப்தமாயிடுமே இப்போ அப்படின்னா அதுக்கு என்ன பெரிய விஷயம் ஓயம் மகான் விஷய வேதாந்த அத்தியனையில் உற்பத்தி கூறியதே
அங்கிற நியாயத்தால் தான் இதை புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தை படித்தவனால தான் பரமாத்மாவினுடைய அந்தர்யாமித்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த பரமாத்மாவினுடைய அந்தர்யாமித்துவத்தை எவன் புரிஞ்சின்றானோ அவன்தான் பரமாத்ம சப்த வாச்சியத்துவம் தத்தத் பதார்த்தானாம், எல்லாமே பரமாத்ம சப்தத்தால தான் சொல்லப்படுறது அப்படின்னு அவனால் அவனால் தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த வேதாந்த அத்தியனைவ வியுற்பத்தி பூஜ்யதேங்கிற நியாயத்தால் தான் இத்த நாம் சமாதானப்படுத்திக்கணும். யார் வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் பரமாத்மாவினுடைய அந்தர்யாமித்துவம் புரியுது. அந்த பரமாத்மாவினுடைய அந்தர்யாமித்துவம் புரிஞ்சதால கடசப்தத்தால கடத்தை சொல்றதுல அந்த கடசப்தத்தால கடத்தை சொல்றது காட்டலும் பரமாத்ம சப்தத்தால தான் கடத்தை சொல்லணும். ஏன்னா முக்கிய விருத்தித்துவம் கடத்தக்குள்ள அந்தர்யாமியான எம்பெருமான் தான் முக்கிய விருத்தன் இருக்கிறவன் அங்கே அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் அப்படிதான் சொல்லணும். அந்த நியாயத்தை யார் புரிஞ்சிட்டு இருக்காளோ அவளுக்கு இந்த விஷயம் இன்னும் அதிவியாப்தமாக தெரியாது அப்படின்னு சொல்றேன். லோக திருஷ்டியில பார்த்தா பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் திரிகுண திரவியத்தினுடைய விகாரம். அது அதனால பரமாத்மாவினுடைய அந்த பரிணாமம் இல்லையானக்கா இருக்கு. ஏன்னா அவன்தான் அகமேவ பகுபவேயம் அப்படின்னு நினைச்சுதான் அத இந்த பிரபஞ்சமாக ஆயிருக்கிறான். அந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பாளுக்கு இந்த சமம் ஆகாது. அதுவா பரமாத்மாவினுடைய வாச்சியத்துவம் முக்கிய விருத்தித்துவத்தினால வருது. திரிகுணத்தை சதி எப்படின்னு வச்சுருட்டாக்கா பிரகிருதி பரிணாமத்தம் திரிகுணத்தை சதி பிரகிருதி பரிணாமகா அப்படின்னாக்கா அந்த திரிகுண பிரகிருதி பரிணாமத்தம் அந்த பிரகிருதி தான் வருது. பரமாத்மா பரிணாமம்ங்கிறது வந்தப்போ திரிகுண பரிணாமம் அப்படின்னு கிடையாது. அவனுடைய விருத்தித்வம் திரிகுண விருத்தித்வம் கிடையாது. பரமசுத்தனான அவன் எம்பெருமான் ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் அந்த பதார்த்தத்தில் இருக்கும் முடியாத தோஷ சம்ஸ்பர்ஷம் இல்லாமல் இருப்பான். என்னக்குள்ள இருப்பான், இந்த புஸ்தகத்தில் இருப்பான், இந்த உபநேத்திரத்தை கூட இருப்பான். ஆனால் இதனுடைய தோஷம் அவனை தட்டாது. இதனுடைய திரிகுண தோஷம் அவனுக்குள்ள கிடையாது. அதனால தோஷ அசம்ஸ்பிருஷ்டா பகவான் பிரத்யேகஸ்மின் அபி அந்தர்யாமி ரூபேண பவதி. இதுக்குள்ள இருந்தாலும் இதனுடைய தோஷ ஸ்பர்ஷம் அவனுக்கு கிடையாது. அதனால திரிகுண விருத்தித்துவம் அவனுக்கு இல்லை. அதனால பரமாத்மனா விருத்தித்துவம் பிரபஞ்சத்தை எல்லா இடத்துலையும் இருந்தாலும் திரிகுணத்தை சக்தி விருத்தித்துவம் கிடையாது. அதனால திரிகுணத்தை சக்தி இது விசேஷியதாம் அப்படின்னு சொல்ற. இது எப்படின்னா ஒவ்வொரு பொருளினுடைய அர்த்தமும் நிஷ்கிருஷ்டமாக தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து அதுக்கு சமாதானம் தேட வேண்டிய அவசியம் வராது. அதுதான் சுவாமி அடுத்ததாக காட்டுற சதி பிரமேய நிஷ்கர்ஷ
शब्दोपि स्वमशयति शब्दस्तु योज्यतां बुद्ध्या न स्याद् दोषो यथा तथा प्रमेय निष्कर्ष विरुद्धता। அப்படியே சப்தம் தன்னுடைய வசத்துல இருந்துட்டா அந்த இடத்துல எந்த தோஷம் வந்தாலும் அந்த தோஷத்தை நிவாரணம் பண்றதுக்கு எந்த சப்தத்தை போட்டால் முடியும் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு அந்த சப்தத்தை அந்த இடத்துல நிவேசனம் பண்ணிட்டா போறோம் அந்த தோஷ நிவர்த்தி ஆயிடும். அதான் இங்க இடத்துல திரிகுணத்தை சுத்தீத்தி விசேஷித்தாம் அப்படின்னு சொன்னா. ஏன் திரிகுண விருத்தித்வம் எம்பெருமானுக்கு கிடையாது. அந்த திரிகுண விருத்தித்வம் எம்பெருமானுக்கு கிடையாது அங்கு பொருள் நமக்கு ஸ்பஷ்டமாக இருந்தா மட்டுமே அது போட முடியும். இதில் முதல் பிரமேய நிஷ்கர்ஷம் இருக்கணும். பிரமாணத்தால பிரமேயமான பதார்த்தத்தை ஸ்பஷ்டமாக இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சிருந்தா சப்தமும் கூட நம்முடைய வசத்துல இருந்தா எந்த சப்தம் போட்டா இந்த பிரமேயத்துல இந்த அர்த்தம் வராது, கூடாத அர்த்தம் தேவையில்லாத அர்த்தம் வராது அப்படின்னு நமக்கு புரியுமோ அந்த சப்தத்தை அந்த இடத்துல புகத்தணும். அது பண்ணிட்டாதா அந்தந்த இடத்துலயே அந்த தோஷத்தினுடைய நிவர்த்தி தானாகவே ஆயிடுமே. அதான் காட்டுற சப்தஸ்து யோஜ்யதாம் புத்தியா, புத்திய அந்த இடத்துக்கு புத்தியால அந்த விஷயத்தை நல்லா சிந்தனம் பண்ணி அந்த இடத்துல அந்த சப்தத்தை சேர்த்து விட்டா போறோம். ததா தோஷா ந ஸ்யாத் யதா பூர்வம் தோஷா ஆசித். எப்படி இதுக்கு முன்ன எந்த தோஷம் இருந்ததோ அந்த தோஷம் அங்க வராது. சர்வம் வியாவிருத்தமஸ்வத்வம் யதி பிரத்யக்ஷதோ பவேத் அதிவ்யாப்தி தோஷா அதிவ்யாப்தியாதி தோஷா கிம் ததா ஸ்யுதி சிந்தியதாம். சர்வவியாவிருத்தம் அஸ்வத்வம் பிரமேய நிஷ்கர்ஷம் ஸ்பஷ்டமாக முன்னாலேயே தெரியுது அங்கிற அளவுக்கு இருந்தா அதுல ஏதாவது அதிவியாப்தி தோஷம் வர முடியுமோ? சர்வவியாவிருத்தம் அஸ்வத்வம் எந்த தோஷமும் இல்லாத அஸ்வத்வத்தினுடைய அஸ்வத்வம் ஜாதிகி அந்த ஜாதி பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுருக்குது புரிஞ்சுருக்குதுன்னப்போ அந்த இடத்துல அதிவியாப்தியாதி தோஷம் வர முடியுமா? இல்ல. அதுல பிரமேய நிஷ்கர்ஷமாயிட்டா தோஷத்துக்கு அவகாசம் கிடையாது. அப்ப அந்த பிரமேய நிஷ்கிருஷ்டமான பிரமேயத்தை சொல்றதுக்கு எந்த சப்தத்தான அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விவேகம் ஸ்பஷ்ட பிரதிபத்தி நமக்கு இருந்துட்டா அந்த சப்தத்தை வச்சு அதை சொல்றதுனால அந்த தோஷமே வராது. எப்படின்னா ஸ்பஷ்டமான அஸ்வத்வம் இங்க கண்ணுக்கே தெரிஞ்சுட்டு இருக்குன்னா அதுல ஏதாவது தோஷம் வருமோ? அதிவியாப்தியோ அவ்யாப்தியோ அசம்பவமோ ஏதாவது வர முடியுமோ? முடியாது. அதான் காட்டு தீயதாம் வஸ்து அனுபவே திருஷ்டி சுத்தா யதா பவேத் சப்தாயத்தானைவ ஜாதுஹி அர்த்தானாம் து பரிஸ்திதிஹி. தீயதாம் வஸ்துனுபவே திருஷ்டி சுத்தா யதா பவேத். திருஷ்டிஹி யதா சுத்தா பவேத் ததா தீயதாம் யதா சுத்தா பவேத் அனுபவே யதா வஸ்து யதா சுத்தா பவேத் ததா திருஷ்டி தீயதாம். அந்த வஸ்துவை அனுபவத்துல புரிஞ்சுக்கோச்சு சுத்தமாக புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட திருஷ்டி அந்த இடத்துல வரணும். அந்த திருஷ்டி விஷன் ஸ்பஷ்டமா இருந்துட்டுனா அந்த இடத்துல தோஷமே வராதே.
சப்தாயத்தானுகி அர்த்தானாம் து பரிஸ்திதி. அர்த்தம் சுத்தமா இருந்துட்டா சப்தாயத்தமான தோஷம் அந்த இடத்துல வராது. ஏன்னா சப்தமா அவனுக்கு அதீனமா இருக்கிறதுனால அவன் அதுக்கு வேண்டிய அந்த சப்தத்தை அந்த இடத்துல புகுத்தி சேர்த்து அதை ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்கவும் முடியும், புரிய வைக்கவும் முடியும். அதனால்தான் அங்க சொன்னார் திரிகுணத்தே சதீதி விசேஷியதாம். எல்லாமே பிரகிருதி பரிணாமம் தான். பிரகிருதி பரிணாமமே பரமாத்மாலயம் பிரகிருதி பரிணாமம் வந்துடுவோம் அப்படின்னா பரமாத்மால பிரகிருதி பரிணாமம் வராது. ஏன்னா திரிகுணத்துவம் கிடையாதுங்க. திரிகுணத்தே விசேஷியதாம். ஏன்னா தோஷ பிரசக்தி இல்லை. தோஷ பிரதிபடனவன் அகில ஹேய பிரத்யனீகா அப்படின்னு தானே எம்பெருமான் சொல்லப்படுறான். சாஸ்திரங்கள் அதுதானே சொல்றது நமக்கு. சப்தாயுத்தா நைவ ஜாதுஹி அர்த்தானாம் து பரிஸ்திதி. அர்த்தா ஹி யதஹ அர்த்தானாம் பரிஸ்திதி சப்தாயத்தா நைவ ஜாது நைவ. எப்போவுமே அர்த்தத்தினுடைய பரிஸ்திதி சப்தாதீனமாக இருக்காது. அர்த்தத்தினுடைய பரிஸ்திதி ஸ்திதி நாங்கள் புரிஞ்சுக்கோரும் ஸ்பஷ்டதை என்ன இருக்கோ அதுக்கு அதீனமாக தான் இருக்கும். பிரமேய நிஷ்கர்ஷம் வந்துட்டா அந்த சப்தாதீனமான ஸ்திதியை சுத்த சப்த யோஜனை பண்றதுனால ஸ்பஷ்டப்படுத்திக்க முடியும். அதை சொல்லி அஸ்து போஹோ இதம் சர்வம். சரி இதெல்லாம் இருக்கட்டும்பா. தத்துவத்ரயம் அப்படின்னு பார்க்கச்ச மூணு தத்துவம் பிரகிருதி ஜீவஹா ஈஸ்வரஹ. தத்துவத்ரய திருஷ்டியா பிரகிருதி இது ஏகமேவ தத்துவம். அப்போ சதுர்விம்சதின்னு எப்படி ஆச்சு? அதான் தர்வாஜா வந்துக்கலாம். தத்துவத்ரய திருஷ்டியா பிரகிருதி இது ஏகமேவ தத்துவம். பரிணாம திருஷ்டியா தோ சதுர்விம்சதி தத்துவானீதி வியவஹ்ரயதே இத்யுக்தம். அதனுடைய பரிணாமம் பிரகிருதி பிரகிருதே மகானே மகதா அகங்காரா அகங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி பஞ்சபூதானி இப்படி எல்லாம் பார்த்தா சதுர்விம்சதின்னு சொல்றது. ஜெகதேவ கலு பிரகிருதேஹ பரிணாம ரூபம் ஏவம் சதி. பரிணாம திருஷ்டியாவ கதம் சதுர்விம்சதி தத்துவம். பரிணாம திருஷ்டியில ஒரே தத்துவம் தானே ஆகணும். சதுர்விம்சதின்னு எப்படி ஆச்சு? அதுக்கும் மேல சொல்றதுக்கு போனா சதுர்விம்சதின்னு ஜகத்தியே வச்சு சொன்னா அசங்கியமா தானே இருக்கு பிரகிருதி. அப்ப பிரகிருத்தேகே பரிணாம அசங்கியா அப்படின்னு சொல்லணும். சதுர்விம்சதின்னு எப்படி சொன்ன? அனந்தானீத்தியே அகில வக்தவியம் இது சேத் சம்பிரதாயஸ்ததேதி து சுலபமுத்தரம் ஆத்மகௌரவ ரக்ஷணம். நிச்சயம்தான் அனந்தந்தான். ஆனா சம்பிரதாயம் வந்து 24. ஆனா அதை வந்து விபாகப்படுத்தி புரிஞ்சுக்கோறதுக்காக இவ்வளவு விதம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சதுர்விம்சதி அதனுடைய அவாந்தர விபாகங்கள் அப்படியே போயிட்டு இருந்தாது அசங்கியமாதாக இருக்கும். இது ஒரு உத்தரம் கொஞ்சம் ஆத்மகௌரவ ரக்ஷகமா இருக்கு. பரந்து ஞான விஜான சம்பன்னா ஸ்வாச்சாரியாக சர்வமாலோச்சிய திரிகுண தத்துவம்
பரஸ்பரம் அத்தியந்த விலக்ஷண பரிணாம விசேஷ திருஷ்டியா சதுர்விம்சதி தத்வாத்மக விதி பரியகணன் பரியகணயன் சமஷ்டி சிருஷ்டோ வ்யஷ்டி சிருஷ்டி திருஷ்டியா பதார்த்தாஸ்து அனந்தாஹ இத்யேவ இத்யேதாவத் இத்யேதாவத்வம் இத்யேதாவத்து அத்ர பரியாப்தம் சம்பிரதாய சதுர்விம்சதி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். அது சொல்றதுனாலையும் ஒரு ஆத்ம கௌரவம் பரிரட்சிதமாகுதுன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஆச்சாரிய ஞான விஞ்ஞான சம்பன்னாஸ்து ஆச்சாரிய ஞானம் விஞ்ஞானம் எதமே ஒரு இடத்துல அடக்கமா இருக்குதுன்னா அது ஆச்சாரியன் இடத்துலதான். அப்பேற்பட்ட ஆச்சாரியாக்கள் அந்த விஷயத்தையும் கூட ஸ்பஷ்டமாக பராமர்சம் பண்ணி சர்வம் ஆலோச்சிய திரிகுண தத்துவம் பரஸ்பரம் அத்தியந்த விலக்ஷண பரிணாம விசேஷ திருஷ்டியா திரிகுண தத்துவம் என்ன இருக்கோ ஆனா பிரகிருதி தத்துவம் அது பரஸ்பரம் அத்தியந்த விலக்ஷணம் ஒன்னுக்கின்னு ஒன்னு கொஞ்சம் விலக்ஷணம். பிரகிருதி காட்டிலும் மகத்தத்துவம் விலக்ஷணமானது, மகத்து காட்டிலும் அகங்கார தத்துவம் விலக்ஷணமானது, அகங்கார தத்துவத்தை காட்டிலும் அத்தால உண்டான சப்த தன்மாத்திரம் விலக்ஷணமானதுதான். அதுபோலவே அகங்கார தத்துவத்தால உண்டான இந்திரியங்களும் கூட ஒவ்வொன்றும் பின்ன பின்னமானதுதான். ஒவ்வொன்றுக்கும் லக்ஷணத பரஸ்பர பேதமும் உண்டு. ஆனா எல்லாமே திரிகுண தத்துவம் தான். திரிகுண விசிஷ்டமா இருந்தாலும் பிரகிருதி பரிணாம விசேஷமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பரஸ்பரமான வைலட்சண்யம் உண்டு, விலக்ஷணத்தை உண்டு. ஸ்பஷ்டமாக தெரிகிறது நமக்கே. பிரகிருதி பரிணாம ரூபமான சக்ஷுரிந்திரியமும் கிராணேந்திரியமும் ஒன்னா, ஆனா ரெண்டும் பிரகிருதி பரிணாமம் தான். இதனுடைய சாதனத்துவம் சக்ஷுஷினுடைய சாதனத்துவம் ரெண்டும் பின்னமா இருக்கு. அந்த விஷயத்தையும் கூட பரஸ்பர விலக்ஷண பரிணாம விசேஷ திருஷ்டியா ரெண்டும் பிரகிருதி பரிணாமமே ஆயிருந்தாலும் இது ரெண்டுலயும் விலக்ஷணமான பிரகிருதி பரிணாமம் இருக்கு. இது வந்து கந்தத்து கிரகணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தோட இருக்கும் முடையான கிராணேந்திரியம் பிரகிருதி பரிணாமம். ரூபத்தை கிரகிக்க முடியாத சாமர்த்தியத்தோட கூடின பிரகிருதி பரிணாமம் சக்ஷுஷ். எப்படியே மகத்தத்துவமாட்டு எல்லாத்துக்குமே பரஸ்பர வைலட்சண்யம் என்கிற ஒரு ஸ்வரூபம் இருந்துதான் இருக்கு. அந்த திருஷ்டியை வச்சுண்டுதான் சதுர்விம்சதி அப்படின்னு சொல்லி சமஷ்டி சிருஷ்டியில இந்த விபாகத்தை காட்டி கொடுத்தார். அது வ்யஷ்டி சிருஷ்டிக்கு வந்தாச்சுன்னா அனந்தம் தான். அது அனந்தா பிரகிருதி பரிணாமகா அப்படின்னு சொல்றது ஸ்பஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஜெகத் அனந்தம், ஏன்னா ஜெகத் பிரகிருதி பரிணாமம். ஜெகத் பிரகிருதி பரிணாம ரூபமான ஜெகத் அத்தியந்த விஸ்திருத்தமாக இருக்கிறதுனால, இந்த ஜெகத் அசங்கியமாக இருக்கிறதுனால, இந்த சதுர்விம்சதி அப்படின்னு முடியாத சங்கியா கணனை என்கிறது சமஷ்டி சிருஷ்டியை ஒட்டிதான் இருக்கிறேன்னா வ்யஷ்டி சிருஷ்டியை ஒட்டி கிடையாது. இந்த விஷயத்தைதான் நமக்கு ஆச்சாரியாக்கள் பூர்வாச்சாரியாக்கள் காட்டி கொடுக்கிறா. ஏன்னா தே ஞான விஜான சம்பன்னாக வ்யஷ்டி சிருஷ்டி திருஷ்டியா பதார்த்தாஸ்து அனந்தாக இத்தியேதாவத்து அத்த பரியாப்தம். எவ்வளவு இந்த இடத்துக்கு போறோம்,
அத்தைவாஸ்தி பரிணாம விவர்த்தையோகோ வைலக்ஷண்யாதி விசாரா. பரிணாமம் அப்படின்னா என்ன, விவர்த்தம் அப்படின்னா என்ன, இது ரெண்டையும் புரிஞ்சுட்டாக்கா இந்த இடத்தினுடைய விபத்தி பத்தி பூர்ணமாகிடும். அதான் சொல்றேன், பரிணாம விவர்த்தையோகோ வைலக்ஷண்யாதி விசாரம். பரிணாமம் வேற, விவர்த்தம் வேற, அது அதுவே வேற ரூபமாக ஆறு. சோ அந்த விவர்த்ததே பரிணமத்தே இதனுடைய வைலட்சண்யம் புரிஞ்சுட்டாக்கா இந்த இடத்துல நாம ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்கலாம். அது என்ன, விவர்த்தத்துக்கும் பரிணாமத்துக்கும் இருக்கிற விசேஷம் என்ன, அந்த விஷயத்த கிரமஷ ஸ்பஷ்டி பவிஷ்யதே. அடுத்து இங்கே துவாவிம்சதி ஸ்லோகம், அந்த ஸ்லோக சங்கேயம் கூட சுவாமி அந்த பிராக்கெட்டை வச்சு காட்டி கொடுக்குற. வேணும்னா இங்கே போய் பார்த்துக்கலாம், அதுவா நாம அடுத்ததாக எப்போது மறுபடியும் வியாக்கியானத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்துக்கு பட்ட விஷயத்தை அடுத்ததாக அங்கே போய் பார்க்கலாம். நாம இப்போ இதுக்கு முன்னதாக பார்த்த ஸ்லோகங்களுடைய வியாக்கியான அர்த்தங்கள் இங்கே வந்தாலும் உடனே பார்க்கலாம். அடுத்ததாக வர்றதுனால அந்த இடத்துல போகும்போது அந்த விஷயம் ஸ்பஷ்டமாகுது. அப்போ இந்த விஷயத்தையும் எடுத்துட்டு நாம பார்க்கலாம். எனக்கா இப்போ இவ்வளவுதான், பரிணாமம் விவர்த்தம் இது ரெண்டினுடைய ஸ்வரூபத்தை நாம் புரிஞ்சுட்டா இந்த விஷயம் ஸ்பஷ்டமாகுது. அது இந்த இடத்துல தான் வரும். இந்த விஷயம் முன்னுக்கு கிரமஷா ஸ்பஷ்டி பவிஷ்யதி. அப்ப நமக்கு இந்த சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டி இந்த இடத்துல எது விவர்த்தம், இந்த இடத்துல எது பரிணாமம், இந்த சமஷ்டி சிருஷ்டியில 24 அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கே ஸ்பஷ்டமாக இருக்குதா, அதுக்கு மேல அசங்கியம் சொல்லக்கூடிய விஷயமும் கூட ஸ்பஷ்டமாகுது. அதனால பிரகிருதி வியஷ்டி திருஷ்டியா அனந்தா, சமஷ்டி திருஷ்டியா தூ சதுர்விம்சதி அப்படின்னு தான் பூர்வாச்சாரியாக்களுடைய அபிப்பிராயம். அஸ்மிதமபி யதோக்தம் ததைவ தத்துவம் நாம கிம் உச்சதே, தத்துவம் இது பதம் தூ த்விதம், தன்மாத்ராபூதபேதாக அப்படின்னு வருது. தன்மாத்திரம் அப்படின்னு வருது, சதுர்விம்சதி தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த தத்துவம் அப்படின்னா அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், தஸ்ய பாவஹா தத்துவம், தஸ்ய பாவஹா தத்துவம் அது யௌகிகமாச்சு. யௌகிகம்னா அவயவ நிஷ்பந்தம், அந்த சப்தத்தினுடைய அவயவங்களால அதுக்குள்ளே இருக்க முடியாத மற்றொரு சப்தத்தால உண்டான அர்த்தத்துக்கு யௌகிக சப்தம் பேர், அந்த யௌகிக அர்த்தம் பேர். தத்துவம் அங்கிறது தத்து துவம் இருக்கு, துவம் அங்கிறது பாவ பிரத்தியத்தை சொல்றது. தத் சப்தத்துக்கு மேல பாவ பிரத்தியம் போட்டாக்கா தத்துவம் என்னாது. தத் சப்தம் எதை சொல்றது, அதனுடையங்கிற அர்த்தத்தை சொல்றது. அதுக்கா தஸ்ய அப்படின்னு அர்த்தம் சொல்றது, துவப்பிரத்தியம் பாவ பிரத்தியம், அதில் தஸ்ய பாவா அதனுடைய ஒரு பாவம். கடத்தினுடைய பாவம் என்ன, கடத்துவம். தஸ்ய பாவஸ்துவதலௌ அப்படின்னு பாணினி சூத்திரம், பாணினி வந்து பாவார்த்தம் அதனுடைய பாவம் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல துவப்பிரத்தியத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருக்க. துவப்பிரத்தியம் எங்க வந்தாலும் அது அத்தை சொல்லாது, அதில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய பாவத்தை அதனுடைய தர்மத்தை சொல்றது. கடம் அப்படின்னாக்கா கம்புக்ரீவாதிமத் வியக்தி ஒரு பொருள். கடத்துவம் அப்படின்னு சொன்னப்ப அந்த துவப்பிரத்தியம் போட்டா அது அந்த கடத்தினுடைய பாவத்தை சொல்றது, கடத்தினுடைய தர்மத்தை சொல்றது, கடத்துக்குள்ள இருக்கும் முடியான ஜாதி என்னும் முடியான ஒரு தர்மத்தை சொல்றது. கடத்துல என்ன ஜாதி இருக்கு, கடத்துவம் ஜாதி, கடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவம். பிராமணனுக்குள்ள என்ன இருக்கு, பிராமண பாவம் இருக்கு. அந்த பிராமண பாவத்தை சொல்றதுதான் பிராமணத்துவம் அப்படின்னு அந்த துவப்பிரத்தியத்தை போட்டு காட்டுறா.
அது போது எங்கேயும் தத்துவம் அப்படின்னப்போ தத்துன்னு ஒன்று சொல்றது அதனுடைய பாவத்தை தான் தத்துவம்ங்கிறது. அதனால் தஸ்ய பாவா தத்துவம். இது அந்த சப்தத்தினுடைய யோகம் சம்பந்தம் அதை வச்சு சொல்றது. அதனால யௌகிக சப்தம் தஸ்ய பாவா தத்துவம் இது யௌகிகம். ஏதத்து சப்தார்த்த திருஷ்டியா எத்கிஞ்சித் அபி பவித்தும் அருகாது. அதனுடைய பாவம் அல்லக்க அதுங்கிறதுனால எது சொல்லியிருக்கோ அதனுடைய பாவத்தை அது சொல்றது. அந்த பாவம் எந்த பாவம் பண்ணாலும் ஆகலாம். அதான் சொல்றாரு சப்தத்தினுடைய அர்த்தம் அங்கிற விஷயத்துல பார்த்தாக்கா அந்த தத்துவம் அங்கிறது யௌகிக திருஷ்டியா அதனுடைய பாவம் அது என்னவாலும் ஆகலாம். அதனுடைய பாவம் எத்கிஞ்சித் அபி பவித்தும் அருகது அந்நச்ச தத்துவபதம் சம்யா ரூபம். இன்னொரு தத்துவபதம் இருக்கு அது யௌகிகம் இல்லை தத்துவம்னுட்டே சம்யா. தஸ்ய பாவஹான்னு யௌகிகம் இல்லைங்க தத்துவம்ங்கிறது ஒரு சம்யா. எப்படி கடத்துக்கு கடம்னு சம்யாவோ உபநேத்திரத்துக்கு உபநேத்திரம்னு சம்யாவோ வஸ்திரத்துக்கு வேஷ்டி அப்படின்னு ஒரு சம்யாவோ அதுபோல இந்த ஒரு பொருளுக்கு தத்துவம் சம்யா. அதான் காட்டுறேன் அந்நச்ச தத்துவபதம் சம்யா ரூபம். ஒன்று யௌகிகமான சம்யேன்னு இன்னொன்று யௌகிகமான பதம் தத்துவம் அண்ணு இன்னொன்று சம்யாரூபமான பதம் தத்துவம் அப்படிங்க. தது சமஷ்டி பதார்த்த வாசகம். தத்துவம் என்னக்கா அந்த சமஷ்டியான ஒரு பதார்த்தம் என்ன அர்த்தம் அதை தான் தத்துவம் அப்படின்னு சொல்றது. இந்த தத்துவம் சமஷ்டியான தத்துவம் 24 அப்படின்னு சொல்றது. வெஷ்டியான தத்துவம் அனந்தம். லோகரூட்யாது அனாரம் நது சமஷ்டி நது தர்மவாச்சனம். அங்க தத்துவபதம் தர்மவாச்சகம் இல்லை. தத்துவங்கிறது சமஷ்டி பதார்த்தத்தையே சொல்றது. கதி தத்துவானி சதுர்விம்சதி தத்துவானி சமஷ்டியான அந்த பதார்த்தத்துக்கு தத்துவம் அது 24 தத்துவம் தான். அது 24 தத்துவம்ங்கிறது சம்யா. தஸ்ய பாவா அப்படின்னு அந்த பாவத்தை சொல்லக்கூடிய அது அல்ல யௌகிகம் இல்லை சம்யா ரூபமானது. லோகரூட்யாது அனாரூபிதம் அபாதிதம் சத்யபூதம் வஸ்து தத்துவம் வச்சது. அது தத்துவம்னா என்ன இந்த லோக திருஷ்டியா நம்ம யோசனை பண்ணக்கா இதுதான் தத்துவம் அப்படின்னா அந்த தத்துவம் எப்பவுமே பாதிதமாகாது. யாரு என்ன சொன்னாலும் அது அப்படிதான் இருக்கும். அதுதான் தத்துவம். யாரு என்ன ஆரோபம் பண்ணாலும் அது ஆரோபிதம் ஆகாது. அது அப்படியே இருக்கும். அதுதான் அனாரோபிதம். ந ஆரோபிதம் அனாரோபிதம் ந பாதிதம் அபாதிதம். ஆரோபிதமாகவும் ஆகாது பாதிதமாகவும் ஆகாது. ஏன்னா அது சத்தியபூதமானது. அது எப்பவுமே வேறுபடாது சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்கும். அதுதான் தத்துவம். இந்த விஷயத்துல இதுதான் தத்துவம்னுக்கா இது என்னைக்கும் சேஞ்ச் ஆகாது பரிவர்த்தித்தம் ஆகாது. பல விஷயங்கள் சொல்லிச்சு சொல்லுவார் இஸ்மே ஏஹி விஷயங்கள். இதுல இதுதான் பொருள் அப்படின்னாக்கா அந்த பொருள் தான் தத்துவம். அதாவது சத்தியபூதம் அபாதிதம் அனாரூபிதம் எது வஸ்து ததேவ தத்துவம் இது லோக திருஷ்டியா உச்சது. லோகத்துல அதான் இதம் தத்துவம் அப்படின்னா இதான் அதனுடைய அபாதிதமான விஷயம் அனாரோபிதமான விஷயம் சத்தியபூதமான விஷயம். ஏதத்து
அநேக விதம் பவித்து வருகிறது. இந்த அனாரோபிதமான சத்தியபூதமான தத்துவம் அங்கிறது அநேக விதமாக மாறுது. ஒன்னே இருக்கணும்னு ஒன்றும் கணக்கு இல்லை. அந்த ஒன்றும் அனாரோபிதமானது, சத்தியபூதமானது. அப்படியே அதனுடைய விபாகமும் அதனுடைய பரிணாமமே ஆயிருந்தாலும் அதுவும் கூட அபாதிதமானது, சத்தியபூதமானது, அனாரோபித்தமானது. தது ஏகமபி பவித்து வருகதி, அநேகமபி பவித்து வருகிறது. ஏகமபி தது விசிஷ்டமபி அபி பவித்து வருகதி, அவிசிஷ்டமபி பவித்து வருகிறது. பிரகிருத்தின்னு அது ஒன்றுதான், அதனுடைய பரிணாமமும் இவ்வளவு விதமா இருந்தாலும் அதனுடைய தத்துவம் இது. அப்போ அந்த பகுவிதமாகவும் அது இருக்க முடியும். அதான் சொல்றேன், ஏ தத்துவ அநேக விதம் பவித்து அர்ஹதி சத்யஸ்ய சத்யம் இத்தியாதி வசனாது தரதமா தரதம பாவாபன்னம் தத். சத்தியத்தினுடைய இது சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம் உபனிஷத் வாக்கியம். சத்தியபூதமான பரமாத்மாவினுடைய இந்த பொருள் சத்தியபூதமானது. தத்துவபூதமான பிரகிருத்தியினுடைய பரிணாம பூதமான இந்த மகத்தத்துவம் சத்தியபூதமானது. பிரகிருத்தியினுடைய பரிணாம ரூபமான சத்தியபூதமான மகத்தத்துவத்தினுடைய பரிணாமமான அகங்கார தத்துவம் தத்துவரூபமானது இருக்கிறது, அனாரோபிதமானது, சத்தியபூதமானது. ஏகசைவ தத்துவஸ்ய பஹுவித தத்துவத்துவம் தத்துவ புத்தி வர முடியும். அதான் சொல்றேன், சத்யஸ்ய சத்யம் இத்தியாதி வசனாதி தரதம பாவாபன்னம். அந்த பிரகிருத்தினுடைய சத்தியத்துவமும் பிரகிருதி பரிணாம ரூபமான மகதாதிகளுடைய சத்தியத்துவம் பின்னமானதா? மகதாதிகளுடைய சத்தியத்தை காட்டிலும் இந்திரியாதிகளுடைய சத்தியத்துவம், விஷயங்களுடைய சத்தியத்துவம், ஆகாஷாதிகளுடைய சத்தியத்துவம் அதுவும் விருத்தமானதா, பின்னமானதா? அங்கே தரதம பாவம் இருக்கும். எப்படி பரமாத்ம தத்துவம் சத்தியமோ அப்படி ஆத்ம தத்துவம் ஜீவாத்ம தத்துவம் சத்தியமானதாக இல்லை. ஏன்னா இந்த ஜீவாத்ம தத்துவம் அதுக்கு அதீனமாக சத்தியமாக, அப்போ பரஸ்வரூபத்தில் சத்தியமானது பரமாத்ம தத்துவம், அபரஸ்வரூபத்தில் சத்தியமானது இந்த ஜீவாத்ம தத்துவம் அப்படின்னு தானே சொல்லி ஆனும். இது ரெண்டு காட்டலும் ஒரு கீழ்பட்ட சத்தியத்துவத்தை உடையது பிரகிருதி தத்துவம். ஏன்னா இந்த பிரகிருதி தத்துவம் இது ரெண்டுக்கும் அதீனமா இருக்கு. அதனால இந்த தத்துவம்ங்கிறது அநேக விதமாகவும் இருக்க முடியும், ஏக விதமாகவும் இருக்க முடியும், தரதம பாவாபந்தமாக இருக்கும். ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன ரகசியமான விஷயங்களையும் கூட சுவாமி சப்தத்தால மேக்சிமமா எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லி எழுத்தால எழுதி நமக்கு இங்க கிரந்தத்தில் காட்டி கொடுக்கிறார். அதுதான் சர்வங்கசாவினுடைய ஒரு வைசிஷ்டியம். நிருபாதிகம், அப்போ நிருபாதிகமான சத்தியம் எது எனக்கா? இந்த பிரம்ம ஏகமே. அதுக்காட்டிலும் அவரமான சத்தியமே மிச்சம்தான். அது ஒண்ணுதான் பரமான சத்தியம். அந்த பரமான சத்தியம் என்ன இருக்கோ அது ஒன்னான சத்தியம், நிருபாதிகமான சத்தியம். இன்னொன்னு அதீனமாக வச்சுட்டு இருக்க முடியாத சத்தியம் இல்லை. அதே மகத்தத்துவம், பிரகிருதி தத்துவம், இந்த ஜீவ தத்துவம் இதெல்லாமே நிருபாதிகமான சத்தியம் இல்லை.
அவலம்பிச்சு இது சத்தியமா இருக்கு. எப்படின்னாக்கா மகத்தத்துவத்தை அவலம்பிச்சு அகங்கார தத்துவம் இருக்கு, அகங்கார தத்துவத்தை அவலம்பிச்சுதான் தன்மாத்த தத்துவம் இருக்கு. இதெல்லாம் சோபாதிகமான தத்துவங்கள். பிரம்ம தத்துவம் நிருபாதிகமான தத்துவம், சத்திய தத்துவம் அனாரோபிதமான அபாதிதமான சத்தியபூதமான தத்துவம். அது ஏதத் தேச காலோபாதிகம் சத்தியம் இதரத் சர்வம் பவதி. ஏதத் பிரம்மத்தை அவலம்பிச்சு, தேசத்தை அவலம்பிச்சு, காலத்தை அவலம்பிச்சு சத்தியபூதமானது இதர சத்தியம். இத்தனை மிச்சம் எல்லாமே இதர சர்வம் அப்படி சோபாதிகம் தத்துவம். ஏதத்து காலஸ்யாபி நாதீனம் தேசஸ்யாபி நாதீனம் கஸ்யாபி அந்யஸ்ய தத்துவஸ்யாபி அதீனம் இதம் பிரம்ம தத்துவம் ந. அதனால அனதீனமான நிருபாதிகமான சத்தியபூதமான தத்துவம் பிரம்ம தத்துவம். தத்து பிரம்ம தத்துவம் ஏகமேவ. ஏவம் விபாக அபரிச்சய மூலகமேவ பிரம்மைகமேவ சத்தியம் இதரத்து மித்யா இத்யாதியா. அப்போ ஏவம் விபாக, இப்போ இந்த ஏகமேவ சத்தியம் இதரத்து மித்யானக, மித்யான அது சர்வதா இல்லவே இல்லைங்கிற அர்த்தத்துல மித்யா கிடையாது. சோபாதிகம் இந்த தத்துவத்தை பார்த்தா இது மிச்சம். எப்படி குருவை பார்த்தா சிஷ்யன் மித்யா, அப்ப சிஷ்யன் இல்லவே இல்லையானா இருக்கான், ஆனா அவன் ஒண்ணு இல்லை, he is nothing அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை. If you see him, he is nothing. சுவாமியுடைய பங்கி பார்த்துட்டா மிச்சம் எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, அது என்ன ஒண்ணுமே இல்லையா, அது இருக்கு, அது அந்த அர்த்தத்துல அதை மித்யா சொல்றோம். பிரம்ம ஏகமேவ சத்தியம் இதரன் மித்யானகா, இதர தத்துவங்கள் சர்வதா கிடையவே கிடையாதுங்கிற அர்த்தத்துல ஆச்சாரியர்கள் சொன்னது கிடையாது. இது அந்த அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும். எங்கோ சில இடத்துல அந்த சப்தம் அந்த சுத்தி வர விசாரத்துக்கு நடுவில் வந்துட்டா அதை வச்சுட்டு எல்லாத்தையும் அன்வைக்க போகக்கூடாது, இது அவர்களுடைய அபிப்பிராயம் கிடையாது. இதுதான் சமன்வயாச்சாரியர்களுடைய ஒரு விசிஷ்டமான யோகதான். நம்ம வரதாச்சாரிய சுவாமி மூணு மதத்தினுடைய சமன்வயத்தை பார்த்து இந்த சமன்வயத்தை தான் எம்பெருமானார் நமக்கு சாதிக்கிறார் என்கிற அர்த்த தத்துவத்தை தார்ஷனிக திருஷ்டியா நமக்கு உபபாதனம் பண்ணி காட்டுறார் ஒவ்வொரு இடத்துலையும். அதனாலதான் இவருடைய வியாக்கியானங்களையும் இவருடைய வார்த்தைகளையும் நாம கேட்டுட்டே இருந்தா நமக்கு எந்த மதத்திலையும் விப்ரதிபத்தியே வராது. பிரம்ம ஏகமேவ சத்தியம் இதரத்து மித்யா இத்தியாதிய பரேஷாம் வாதாக இத்தியாதிகம் கிரமாத்வியக்தி பவிஷ்யதி. இது அப்படியே படிச்சுட்டு வாங்கும் நீங்கள். இங்கே இந்த விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே ஸ்பஷ்டமாக புரியுது. ஏவம் விபாக பரிச்சய பரிச்சய மூலகமேவ. அப்போ இந்த பிரகிருதி ஒண்ணுதான், பிரகிருத்தியினுடைய பரிணாமம் தான் இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் இல்லையா, இருக்கு, இதெல்லாம் வந்து இல்லையா, பிரகிருதி வந்ததுதான் ஆச்சு, ஏன்னா அதுதான் இதெல்லாம் அப்படின்னா இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதனுடைய வித்தியாசம் இந்த அர்த்தத்தை தான் பிரம்ம ஏகமேவ சத்தியம் ஜெகத் சர்வம் மித்யாங்கிற வார்த்தை வருது.
இதை புரிஞ்சுக்கோம. அடுத்ததாக அடுத்ததாக வந்த விசார விமர்ச பண்ணும் பொழுது ஜெகத் சர்வதா மித்யாபூதமானது இல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம். அது இல்லாதுங்கிறது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு அது சொல்றது தப்புங்கிறதோ நம்முடைய விப்ரதிபத்திகளுக்கு காரணமாகிறது. இதெல்லாம் ஸ்பஷ்டம் ஆக போறது முன்னே உங்களுக்கே ஸ்பஷ்டமாக புரிய போகுதுன்னு சுவாமியை சாதிக்கிறேன். ஏவம் விபாக பரிச்சய மூலகமேவ பிரம்மைகமேவ சத்தியம் விதரத்து மித்யா இத்தியாதிய பரேஷாம் வாதாக இத்தியாதிக்கம் கரமாத் வியத்தி பவிஷ்யதி. இது இது ஒரு இது ஒரு பேரா இருக்குதே அஸ் இதமபி யதோக்தம் ததைவாபி. இந்த பேராகிராஃபை நம்ம ஒரு 10 தடவையோ 15 தடவையோ இதை படிக்கணும். படித்து அதனுடைய அர்த்தார்த்தத்தை அப்படியே பண்ணணும். அதை பண்ணிட்டே இருந்தாலே பல விஷயங்கள் நமக்கு அப்படியே தானாகவே விட்டு கொடுக்கும். நம்ம நமக்கு புரிஞ்சோறதுக்கு இடம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது அதான் கிரமாத் வியக்தி பவிஷ்யதி. அஸ்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 12வது ஸ்லோகம் பூர்த்தியாகுது. 13வது ஸ்லோகம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். 12வது ஸ்லோகத்தை ஒரு தடவை ஆவர்த்தி பண்ணிருந்தா. தத்ராஹங்காரஜன்யம் பஜதி பரிணதைஷப்தமாத்ரம் அபஸ்தம் தத்வத் தன்மாத்ர பூர்வாஸ் ததுபரி மருதக்ஞம் புபூம்யஹ் க்ரமாத் ஸ்யுஹ் சூக்ஷ்ம ஸ்தூல ஸ்வபாவ ஸ்வகுண சமுதய ப்ரக்ரியா தாரதம்யாத் தன்மாத்ராபூத பேதஃ கலததினயாத் கல்பிதஸ்தத்வவித்பிஹி. ஸ்ரீமதே ராமானுஜாய